கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலிருந்து காலகட்டத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஆத்ம நேசரின் அங்க மகத்துவங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம அவரோட கண்களை பற்றி பார்க்க போகிறோம். இயேசுவின் கண்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அவருடைய கண்கள் அழகானவைகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய கண் வல்லமை உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. உன்னத பாட்டில் 5:12 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும், புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது. அவருடைய கண் வந்து புறா கண்களுக்கு ஒப்பானவைகளா, நேர்த்தியாக பதிக்கப்பட்டவைகளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய கண் வந்து அக்னி ஜுவாலையாக இருந்தது அப்படின்னு வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அண்ட் பைபிளில் நம்ம வாசிக்கிறப்போ, ஏசப்பா வந்து மாம்சத்தில் இருந்த காலத்தில் அவருடைய கண்கள் அழுதது அப்படின்னு பார்த்துருக்கோம். அவர் எப்பெல்லாம் அழுதாரு அப்படின்னா, லாசர் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். அவன் இறந்தப்போ அவங்களோட அக்கா தங்கச்சி எல்லாரும் அவள் அழுகிறதையும், அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ மாம்சத்தில் இருக்கப்போ தேவன் நம்மளை மாதிரியே அழுகிற ஒரு தேவனாக, மற்றவங்க கஷ்டப்படுறப்போ அதை பார்த்து அழுகிற ஒரு தேவனாக இருந்தார். அதே போல் அவருக்கும் கஷ்டம் வர்றப்போ அந்த கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்காதா அப்படின்னு சொல்லி எபிரேயர் 5:7 பார்த்தோன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தை நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளோரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. இதே போல் நம்மளும், நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம குடும்பத்துக்காகவும் சரி, இல்லை நம்ம பிள்ளைங்களுக்காகவோ எதுக்காகவோ வந்தாலும், நம்மளும் யாரையும் நோக்கி பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்த்து பலத்த சத்தத்தோடு அவரை நோக்கி நின்னோன்னா, நம்மளோட கண்ணீரை காண்கிற தேவன் அவர். அவர் மாம்சத்தில் தான் இருக்கோம், நம்மளும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறப்போ நம்மளோட கண்ணீரை காண்று அதை துடைக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்து பார்க்குறப்போ, இயேசு ஒரு இடத்துல அயர்ந்த நித்திரையாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கோம். மத்தேயு விசேஷத்தில், இயேசு படவுல ஏறின போது அவருடைய சீஷர்களும் பின்பற்றி ஏறினார்கள். படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காய்ச்சல் உண்டாயிற்று, அவர் நித்திரையாக இருந்தார். அப்போ அந்த சீஷர்கள்லாம் வந்து இவ்வளோ காற்றடிக்கி கடவுள் தேவன் வந்து நித்திரையாக இருக்கார், அவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி அவரை போய் எழுப்புகிறாங்க. அப்போ அவர் வந்து அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சோதனை வரலாம், புயல் மாதிரி வரலாம், எவ்வளவோ ஒரு சோதனை வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், அது வந்து எதுக்காக, ஒரு விசுவாச பரீட்சை நமக்கு தேவன் வந்து வைப்பார். அப்போது நம்ம இதே சீஷர்களை போல இல்லாமல் நம்ம வந்து தேவனுக்கு நல்லது செய்வார். இதை கடந்து போனால் நம்ம வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வழி செய்யுங்க, நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆனால் அவர் வந்து இதோட பெஸ்ட்டாக நமக்கு செய்வார். அப்போது நம்மளோட ஆவி வந்து உற்சாக மாம்சம் வந்து பலவீனம் உள்ளதுதான். அப்போ நம்மளே என்ன சொல்லுவோம், இஸ்ரேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேவன் என் பிரச்சனையை பார்த்துட்டு ஏன் நமக்கு பதிலே சொல்லலை, இவ்வளோ ஒரு தூங்கி, அந்த மாதிரிலாம் நமக்கு சிந்தனைகள் வந்து போகும். ஆனால் நம்ம வந்து தேவனை நோக்கி பார்க்குறப்போ, அவருடைய சமூகத்தில் இருக்கிறப்போ அதெல்லாம் மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். இதே மாதிரி பைபிளில் சில நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து நிறைய தயவை பெற்று கொண்டாங்க. யாரெல்லாம்னு பார்த்தோன்னா, நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆகார், நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்வில் ஒரு அற்புதம் செஞ்சார். தாவீது சொல்கிறார், என் கருவை உமது கண்கள் கண்டது அப்படின்னு சொல்கிறாரு. சிமியோன் வந்து உமது ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இதே போல் அவரை நோக்கி காத்திருந்து எல்லாரும் அவரோட கண்களில் கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் நம்மளும் அவரை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்குறப்போ என்னென்னா, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும்னு தாவீது சொல்கிறாரு. தாவீது வந்து தேவனை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து வைங்க, நான் உண்மை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவரோட கண்கள் வந்து நம்மளை எப்பவும் பார்த்துக்கிட்டே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லோரும் முன்னாடி நம்ம சாதாரணமாக இருப்போம், நம்ம குட்டாக இருப்போம், நம்ம பெஸ்ட்டாக காமிப்போம், நம்ம தனிமையில் எப்படி இருக்கோம், அதையும் நம்ம தேவன் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட சரீரத்தை நம்ம வெளிச்சமாக வைக்கணும்னா, நம்ம கண் வந்து அந்த விளக்கு எப்பவும் பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ சூழ்நிலைகள் வரலாம், நம்ம கடைசி காலங்களில் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து மாற்றலாம், கூட இருக்கிறோம், இப்படி பண்ணானே அப்படி பண்ணானே, அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா,
தாவீதுக்காரர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. அப்போ நம்மளோட கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள்ள நம்ம நிலைத்திருந்தால் தேவன் வந்து நம்மளுடைய விளக்கை ஒருபோதும் மங்கு விட மாட்டார், பிரகாசமடைய செய்வார். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன்னு தாவீது சொல்கிறாரு. மாயை பார்க்காதபடி நீர் என் கண்களை விளக்கும்னு சொல்கிறார். நம்மளும் இதே வசனத்தை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு நம்ம கேட்குறப்போ நம் தேவன் வந்து நம்முடைய கண்களை பிரகாசிக்க செய்வார். அதே மாதிரி ஒரு வசனம் சொல்லுது, உன் கண் நேராய் நோக்க கடவுது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. நம்மளோட கண் இமைகள் கூட செவ்வையாக தான் பார்க்கணும்னு தேவன் வந்து விருப்பப்படுறாரு. நம்ம அதே மாதிரி நம்ம கண்களை காத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம இருளோடு போகாமல் நம்மளோட கண்களை வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு போகணும். எப்படின்னா, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வெளிச்சம் என்னன்னா தேவ வேதமே வெளிச்சம். அப்போ வேத வசனங்கள் தான் அந்த வெளிச்சம். அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து நம்ம பார்க்குறப்போ அந்த வெளிச்சத்தில் நம்ம எப்பவும் பிரகாசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே போல் எப்பவும் நம்ம வந்து நம்ம கண்களை இருளடையாதபடி வெளிச்சத்தை நோக்கி இருக்க தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பின்பற்றி அவரை கை கொண்டு அவரை நோக்கி அவரை மட்டுமே சார்ந்து இருக்கிறப்போ நம்ம வந்து நம்ம இந்த உலகத்துக்கு பிரகாசமாக இருக்கலாம், ஒரு சாட்சியாக இருக்கலாம். அப்படிப்பட்டவது நமக்கு தேவன் தான் தருவாராக. ப்ரேயர் பண்ணுவோமா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு முன்னாடி மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லைன்னு போட்டிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, மறைவானதோ எது எதுவுமே கிடையாது ஏசப்பா. அதே போல் நாங்கள் ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட வந்து கணக்கு ஒப்புவிக்கணும் தகப்பனே, நாங்கள் பண்ணதுக்கு நாங்கள் பார்த்த இதுகளுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும். தேவன் தான் ஏசப்பா. நீங்கள் எங்கள் கண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், சுத்திகரித்து கொள்ளுங்கள். நாங்கள் எதை பார்க்கணும் எதை இது பண்ணணும்னு தேவன் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வழி நடத்துங்க. நம்முடைய வேதத்திலே ஏசப்பா, அந்த வேதத்தின் வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போக தேவன் கிருபை செய்யுங்க. ஏசு மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.